நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுலேயே அவர் வந்து நியூஸ் பேப்பர் கம்பெனியில் தான் வேலை செஞ்சார். கடைசியில் அந்த நியூஸ் பேப்பர் பாஸ் வந்து இவனால தான் ஒரு வேளை நம்ம இது குறையிலோ நஷ்டமாகுதுன்னு நினச்சிட்டு கம்பெனிக்கு நஷ்டமாகச்சா அதனால் கம்பெனிக்கு இவனால தான் நஷ்டமாகும்னு சொல்லிட்டு அவர் வேலை விட்டு நிக்கிட்டாங்களாமா வால் டிஸ்னியை. அப்புறம் வேலை போச்சேன்னு சொல்லி அவர் அழுதுலாம் இல்லை. அப்புறம் வந்து யோசிச்சு அவர் விடாமச்சு என்ன பண்ணார், அனிமேஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஆனால் அது வந்து அங்கே போய் கேட்டார், ஆனால் யாருமே ஒன்றுமே சொல்லலை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவர் போன இடத்த. அப்புறம் டிஸ்னியே ஓனாக ஒரு லான்ச் பண்ணார் கம்பெனி. சரி வேறு கம்பெனி போனார், அவர் கார்ட்டூன் எதுவுமே எடுத்துக்க முடியல, என்னடா கிரிக்கிட்டு வந்திருக்கிற இதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களான்னு சொல்லி தாத்தி விட்டாங்க. அதனால் அவங்க நாமளே கம்பெனி பண்ணலாம்னு சொல்லி இருக்கிற காசு எல்லாம் வச்சு கம்பெனி உருவாக்குனா இந்த கம்பெனி நஷ்டத்தில் போயிடுச்சு. அவர் சாப்பாடுக்கு அவருக்கு டெய்லி அவர் தேவைக்கே வழி இல்லாமல் போயிடுச்சு. இந்த என்ன பண்ணார், அவர் கோல் சேஞ்ச் வச்சேன், இது நம்ம என்ன பண்ணியும் ஒன்றும் ஆகலை பேசாமல் வேறு கோல் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் லட்சியத்தை மாற்றிக்கல, கார்ட்டூனிஸ்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கொஞ்சம் வருஷம் சில வருஷம் கழித்து அவர் என்ன பண்ணார், மறுபடியும் கார்ட்டூன் கேரக்டரை வரைஞ்சி ஹாலிவுட் கம்பெனியில் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த கேரக்டர் நேம் ஆனால் என்னாச்சுன்னா அந்த கம்பெனி சீட் பண்ணிட்டாங்க அவரை, சரியாக சீக்ரெட்டாக அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் சீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் வேலைக்காக சொல்லி மறுபடியும் அவரே ஓனாக கம்பெனி ஆரம்பிச்சு என்ன பண்ண கிரியேட் இந்த நேம் உருவாக்கி டிஸ்னி வாஸ் அவுட் பாருங்கள் பிஸ்னஸ் ஏகேன். மறுபடியும் என்னாச்சுன்னா சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அவங்க சீட் பண்ணிட்டு டிஸ்னியை சீட் பண்ணிவிட்டு நீடாக சீட் பண்ணின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அவருனால ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு கேரக்டர்லாம் உருவாக்கி நாமளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபவுண்டர் உருவாக்கி கேரக்டன் கேரக்டர் உருவாக்குனாங்க. அவர் தான் மிக்கி மவுஸு, கூஃபி கூஃபி பார்த்துருக்கீங்களா, டொனால்ட் டக்கு, பாமி அப்படின்னு ஒரு மான் இருக்கும் அது, இன்னும் நிறைய அந்த சிந்தர்லா ஸ்னோ ஒயிட் அதெல்லாம் உருவாக்கி என்ன பண்ணாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த கேரக்டர் ஃபிலிமில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது வந்து ஆரம்பத்தில் என்ன ஆகலைன்னா அவ்வளோக்கா ரீச் ஆகலை, ஆனால் போக போக என்னாச்சு, நாட்கள் போக போக உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் டிஸ்னி ப்ரெசன்ட் ஹேப்பன்ட் வென் ஹி வாண்ட் டு மேக் ஃபிலிம் அவுட் அ நாவல் மேரி பாப்ஸ் த ஆட்டர் ஆஃப் த நாவல் இன் இங்கிலாண்டு. டிஸ்னி ஹூ லிவ் இன் யூஎஸ் கால்டு ஆன் ஹேர் பட் த ஆட்டர் டிட் நாட் அக்ரி டு ப்ரொபஷனல். இந்த டிஸ்னி மீட் ஹேர் மெனி டைம் ஓவர் எ பீரியட் ஆஃப் 16 இயர்ஸ். ஃபைனல் தி ஆர்ட் அக்ரீட் அண்ட் ஹி மேட் த ஃபிலிம் மேரி பாப்ஸ் விச் என்ஜாய் ட்ரெமினஸ் டபிலிட்டி. என்ன ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணார், வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. சரியா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி அவர் வந்து பெரிய இதாக ஆனார். அப்புறம் கிரேட்டஸ்ட் டிஸ்னிக்கு இன்னொரு அவர் அவர் ப்ரசன்ஸ் விடாமுயற்சிக்கு இன்னொரு இது இருக்குது சரியா, இன்னொரு அதுக்கு எடுத்துக்கிட்டால் இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு சம்பவம் நடந்தது. அது என்னென்னா ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க சரியா, ஒருத்தர் வந்து மேரி பாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அந்த நாவலை ஃபிலிம்மாக எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்னி முடிவு பண்ணார். ஆனால் ஃபிலிம்மாக எடுக்கணும்னா அவங்க நாவல் எழுதிங்களோட இது வேணும்ல, அனுமதி வேணும்ல, அதனால போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எங்கே நாவல் எழுதிங்க எங்கே இருக்கிறாங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. ஆனால் டிஸ்னி வந்து யூஎஸ்ஏல இருக்கிறார். அவர் தினமும் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்க ஒரு பொண்ணு அவங்ககிட்ட பேசி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து பண்ணுங்க, வந்து ஃபிலிம் எடுக்கலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்க மேரி பாப்ஸு. ஆனால் இவர் இவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் என்னோட இதெல்லாம் ஃபிலிமுக்கெலாம் கொடுக்க மாட்டேன், நான் அந்த ஜாப்லாம் வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் அவர் ஃபோன் பண்ணதும் இல்லாமல் நேர்லேயே போய் இங்கிலாந்து யூஎஸ்லேருந்து இங்கிலாந்துக்கு போய் நேர்லேயே 2-3 தடவை போய் நிறையா தடவை போய் கேட்டுகிட்டே இருந்துருக்காரு. அவங்க மாட்டேனாங்க, எத்தனை தடவை கேட்டுக்கிறாரு, 16 வருஷமாக போய் நச்சடித்து கேட்டிருக்கிறாரு. 16 வருஷம் கழிச்சுட்டா சரி போனால் போடு, எத்தனை வருஷமாக இந்த மனுஷன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு என்னாச்சு, மேரி பாப்ஸ்னு வந்து வந்து ஃபிலிம்மை வந்து எடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது சரியா. இந்த மாதிரி டிஸ்னி நினச்சிருந்தானே சரி, ஒரு ஃபிலிம்மு தானே மேரி பாப்ஸ் இருந்தால் அதுதான் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நம்ம ஏன் எடுக்கணும், நாம் கொடுக்கும்போது நாம் அவங்க எவ்வளோ கெஞ்சி கேட்ட கொடுக்கவே இல்லை, நாம ஏன் எடுக்கணும்னு நினச்சி அவர் விட்டுருந்தானே. நான் மேரி பாப்ஸ் வந்து வந்திருக்காரு, நான் விடாமுயற்சியாக 16 வருஷம் எத்தனை வருஷம் போனேன் என்ன நம்ம சாதி பண்ணுறான்னு சொல்லிட்டு 16 வருஷம் கஷ்டப்பட்டு அதோட ரிலீஸ் பண்ணிக்கிறார். அதே மாதிரி வால் டிஸ்னிக்கு ட்ரெயினில் போனால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏழைன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ட்ரெயினில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. அதுக்காகவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணார், அவர் வீட்டை சுற்றியே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி ட்ரெயினை உருவாக்கி ஆர்டிஃபிஷியலாக அந்த ட்ரெயினை வந்து ஓட விட்டுருக்கிறார் சரியா. அவர் வந்து விடாமுயற்சியாக கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து வாங்குவேன், ஏழைகள் எல்லா குழந்தைங்களும் போகணும்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறார். வால் டிஸ்னி டிட் நாட் அலோ ஹிஸ் பாருங்க ஃபெயிலியர் டு கீப் ஹிம் டவுன். இப்போ அவர் எப்போவுமே அவர் தோல்வியை வந்து தோல்வியால் கீழே விழுகிறதுக்கு வந்து அவர் அனுமதிச்சிட்டே இல்லை, எத்தனை நேரம் தொட்டாலும் அவர் வந்து எழுந்திரிச்சு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தார். ஆன் த அதர் ஹேண்ட்
He brushes them aside the continues his work weight. ஒரு அப்படியே ஒரு அவர் எல்லா தோல்வியுமா கீழே விழுந்தாலும் நம்ம மீசையில் மண் ஓட்டலைம்பாங்களே அந்த மாதிரி கீழே விழுந்தாலும் எல்லாத்தையும் தட்டி விட்டு மறுபடியும் மீன் வேணும் என்ன பண்ணுற முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் ஹார்ட் அபவுட் தாமஸ் ஹியர் அபவுட் தாமஸ் எல் ஆல்வா எடிசன் சரியா தாமஸ் எடிசன் கேள்விப்பட்டிருக்க தாமஸ் ஆல்வா எடிசன் அதை பற்றியே போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்டர் ஹி ஹேட் நோ ஃபார்ம்டு எஜுகேஷன் பட் ஹேட் எ கிரேட் ஃபங்க்ஷன் ஃபார் த சயின்ஸ். அவர் வந்து படிக்கலாம் இல்லை சரியா தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவ எதுவுமே படிக்கல அது போலக்கா படிக்கல ஆனால் அவர் நிறைய கண்டுபிடிச்சிக்க ஒரு சூப்பரான சயின்டிஸ்ட் அவர் தான். ஹி இன்வெர்டட் 1000 ஐட்டம் இன்க்ளூடிங் லைட் பல்ப் சவுண்ட் மெ ரெக்கார்டிங் மிஷின் போனோகிராஃப். ஆனால் என்ன பண்ணியிருக்கிற பாருங்க அவர் வந்து படிக்கவும் இல்லை அவர் படிப்போ அந்த அவர் நான் வந்து மூளை வந்து மூளையில் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க மந்தமாக இருக்கிறேன்னு. ஆனால் அவர் நாலு நாள் ஸ்கூலில் சொல்லி ஸ்கூல்லேருந்து துரத்தி விட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணாங்க அவர் 1000 கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அதில் ஒரு சில சொல்லியிருக்காங்க பாருங்கள் பல்பு சவுண்டு ரெக்கார்டர் மிஷின் அந்த போனோகிராஃபு ஸ்டாக் பிரிண்டர் உருவாக்கிறாங்க ஆல்கலைன் பேட்டரிஸ் உருவாக்கியிருக்காரு இன்னும் நிறைய உருவாக்கிறார். இந்த பல்ப் அவர் உருவாக்குனால வென் ஆன் அசிஸ்டன்ட் டோல் ஹிம் ஒரு தடவை அந்த பல்பை வந்து அசிஸ்டன்ட் கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சோம்னா அது காட்டுவோம்ல இந்த மாதிரி நம்ம சும்மாவே துணி செஞ்சோம்னா துணியில் ஏதோ பொம்மை செஞ்சோம்னா இந்தா பாருங்க இந்தா பாருங்க நான் செஞ்சேன்னு சொல்லுவோம். அப்போ வந்து பெருசாக கண்டுபிடிக்கும்போது கொண்டு வந்து காட்டு சொல்லுவாங்களே நல்லா அசிஸ்டன்ட் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பல்பை எடுத்துகிட்டு வா நான் போய் எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு. அப்புறம் அப்புறம் என்னாச்சுன்னா அவர் அசிஸ்டண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறார் சரியா. அவர் எடுத்துகிட்டு வரும்போது என்னாச்சுன்னா கீழே விழுந்துருச்சு பல்பு தெரியாமல் கை தவறி கீழே போட்டார். அப்போ வந்து எல்லோருமே நோ ஒன் ஹாவ் லேர்ன் டு அலர்ட் எல்லோரும் சே வேஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட்டாக போச்சு போய் கீழே போட்டு போய் போய் கீழே போட்டு வர சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாரு இனிமேல் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் பழம்ப ஆரம்பித்தாங்க திட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் எடிசன் என்ன பண்ணார் ஃபெயிலியருக்குல கவலையே பண்ணல ஒரு வாயும் மறு எத்தனை தடவை அவர் உருவாக்கிறார் மறுபடியும் போய் என்ன பண்ணார் அதே இது இன்வென்ஷனை உருவாக்கி மறுபடியும் அந்த பல்பு உருவாக்கி மறுபடியும் அந்த அசிஸ்டன்ட் கையிலேயே கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்புகிறாங்கன்னு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு அவர் கையிலேயே கொடுத்துருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் வந்து பத்திரமா இன்னொன்று கொண்டு வந்து கொடுத்து காமிச்சிருக்கிறாங்க சரியா. ஏசன் நெவர் அலோ ஃபாருங்க ஃபெயிலியர் ஹிஸ் கோல் ஹோ கோல் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு ஃபெயிலியர் தரையாக அவர் நினச்சதே இல்லை. இன்வெர்ட்டிங் மெனி ஃபெயிலியர் எக்ஸ்பிரிமெண்ட் நிறையா தடவை ஃபெயிலியாக இருக்குது. வென் சம் ஒன் ஆஸ்க் அபவுட் அ சக்ஸஸ் ஒரு சிலர் அவர்கிட்ட சக்ஸஸை பற்றி கேட்டாங்க எப்படி இவ்வளோ சூப்பராக கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டாங்கன்னா ஏசன் ரிப்போர்ட்டர் செட் இன்ன ஹர்மோஸ் மைன் ஐ ஃபெயில் மை வே டு சக்ஸஸ் அவருக்கு அவர் நகைச்சுவே என்ன சொல்லுவார்னா என்னோட சக்ஸஸுக்கு நான் வந்து நான் போகிற இடத்த வந்து சக்ஸஸுக்கு அடைய வேண்டிய இதை விஷயங்களை வந்து தோக்கடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபெயில் மை வே டு சக்ஸஸ் தடையாக இருக்கிறவங்க தடையாக தோக்கடிச்சிடுவேன் அப்படின்றாங்க. எடிசன் ஷோ ஹவு ப்ரொஃபஸர் கேன் ஹெல்ப் மேன் எடிசன் வந்து விடாமுயற்சியமா ஒரு மனுஷனுக்கு எப்படி கோலோ அதை இருக்க உதவுன்னு அவர் எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. வி மஸ் ரிமெம்பர் தட் ஆல் இன்வென்ஷன் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்கவரி வேர் பாசிபிள் ஆன் டியூ டு ஸோ ஆன் த பார்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஆஃப் த சி ஏரியா. இப்போது ஜியோகிராஃபிக்கல் இதெல்லாம் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரிசர்ச் ரொம்ப முக்கியம் எல்லா ஏரியா சி ஏரியாலையும் போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா. ஆஸ் எ ரீசன்ஸ் ஜீனியஸ் இஸ் ஒன் சீனியர்ஸ் வந்து 1% தான் யூஸ் பண்ணும் மீறி 99% விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லி எடிசன் சொல்லியிருக்கிறாரு. திஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இப்போ எடிசன் கிவ் டு ஹார்ட் ஒர்க் இப்போ வந்து எடிசன் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு விடாமுயற்சி ஹார்ட் ஒர்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பீப்புள் ஹூ ஹாவ் ப்ரிசர்வேஷன் எந்தெந்த பீப்புளுக்கு இருக்குதோ அவங்க வந்து 7 தடவை விழுந்தாலும் 8வது தடவை எழுந்திருச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது சரியா. அதனால் டோன்ட் கிவ் நெவர் கிவ் அப்புங்க மாதிரி டோன்ட் கிவ் அப் என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க துவண்டுக்காதீங்க உங்களால் முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. பாருங்கள் எக்ஸசைஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள் ப்ரிசர்வேஷன் ஆல்வேஸ் இஸ் கோல் இன் ஃபோக்கஸ் ப்ரிசர்வேஷன் மேன் எப்படி இருப்பாங்க அவங்க கோலில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எடிசன் வாஸ் ஃபேமஸ் இன்வென்டர் சரியா எடிசன் வந்து ஒரு ஃபேமஸான இன்வென்டர் ப்ரிசர்வேஷன் கிட்டே
ஹெல்த் மார்க் சரியா, அந்த முத்திரை மாதிரி சின்னம் சக்ஸஸ்ஃபுல் மேனுக்கு ஒரு முத்திரை சின்னம். வால்ட் டிஸ்னி வந்து எப்போவுமே ஃபெயிலியரை வந்து கீப் டு ஹிம் டவுன், எப்போவுமே கீழே விழ வச்சிருங்க, ஃபெயிலியரால் கீழே விழுறதுக்கு அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன் சரியா, தப்பு, DOWN சரியா. பாருங்கள், ஸ்போர்ட் பர்சன் ஹாவ் சிங்கிள் மைண்டு அப்படிங்கிறாங்க, உண்மையாக தப்பா டெவர்ட் டு டர் ஆமாம் ட்ரூ. ஸ்போர்ட்ஸ் மேன் எப்பவுமே சிங்கிள் மைண்ட் இருக்கணும். வால்டிசன் எடுத்த ஜாப் வித் நியூஸ் பேப்பர் ஆர்டர் டு ஒர்க் இண்டிபெண்டாக ஒரு ஒர்க் பண்ண வில்லைன்னு அவரே ஜாப்பை வந்து திறந்து வேணான்ட்டாரா? இல்லை, ஃபால்ஸ். எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் நாட் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல், எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல் கொடுக்காது அப்படிங்கிறாங்களா? இல்லை, ஆமாம், எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்னு இல்லை. சரியா, த ஆத்தர் ஆஃப் த நாவல் மேரி பாப்ஸ் ரெடி டு அக்ரீடு. வால்டிஸ் கேட்டோன்னே அவர் உருவ ஃபில்மு உருவாக்குற ஒத்துக்கிட்டாரா? இல்லை, ஃபால்ஸ். சரியா,